உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம். Welcome you to listen to this God's message delivered by our dear pastor Robert Simon. As you are listening to this cassette, may our loving Savior Jesus Christ bless you abundantly. வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்களை வாசிப்போம். The book of Revelation chapter 6, and we shall read first two verses quickly. நான் பார்த்தேன் ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது நான்கு ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி. வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது நான்கு ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி நீ வந்து பார் என்று சொல்லிட்டு இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்குரிய செய்தியின் தலைப்பு, குதிரைகளின் குளம்பொலி கேட்கிறது. The hoofbeats of the horses are heard. குதிரைகளுடைய குளம்பின் ஒலி நாட்டிலே கேட்கிற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம், the book of Revelation, அநேகர் நினைக்கிறது போல அது ஒரு மறைக்கப்பட்ட புத்தகம் அல்ல. பிரியமானவர்களே, நம்முடைய வேத புத்தகத்தில் நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான ஒரு புத்தகம் உண்டென்றால் அது வெளிப்படுத்தின விசேஷம். அந்த புத்தகமே வெளிப்படுத்தின விசேஷம். வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது, இனி சம்பவிக்க போகிறவைகளை தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்கும்படி. ஒரு மொழிபெயர்ப்பில் தவறு உண்டு, ஊழியக்காரருக்கல்ல, ஊழியக்காரர்களுக்கு. இட் இஸ் இன் த ப்ளூரல், டு த சர்வன்ஸ் ஆஃப் காட். ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்கும்படி, டு ரிவீல் அன் டு த சர்வன்ஸ் ஆஃப் காட். ஏற்கனவே ஒரு சிலை செய்து வைத்திருக்கிறோம், அதை மூடி வைத்திருக்கிறோம். திறப்பு விழா அன்றைக்கு அந்த மூடியை திறந்து உள்ளே இருக்கிற சிலையை காண்பிக்கிறது போல, ஏற்கனவே தேவன் தீர்மானித்திருக்கிற காரியங்களை இனி துரிதமாய் சம்பவிக்க போகிறவைகளை தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்கும்படிக்கு, டு ஷோ ஃபோர்த், செய்து முடித்ததை காண்பிக்கும்படிக்கு, நிறைவேறி முடித்ததை காண்பிக்கும்படிக்கு தேவன் இவைகளை தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களை, துரிதமாய் கடைசி நாட்களிலே சம்பவிக்க போகிறவைகளை வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு கருகலான புத்தகம் என்று நினையாதேயுங்கள். அன்றைக்கு நான் சொன்னது போல நம்முடைய வேதத்திலே மூன்றில் ஒரு பகுதி தீர்க்க தரிசன புத்தகங்கள். ஒருவேளை நீங்கள் தீர்க்க தரிசனங்களை நம்பாவிட்டால் வேதத்திலே மூன்றில் ஒரு பகுதியை நீங்கள் நம்பவில்லை. ஒருவேளை நீங்கள் தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொள்ளாவிட்டால் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் தேர்ட் ஆஃப் த பைபிள். ஒருவேளை தீர்க்க தரிசன புத்தகங்களை எசேக்கியேல், தானியேல், சகரியா, வெளிப்படுத்தின விசேஷம் வெளிப்பட்ட தீர்க்க தரிசன புத்தகங்களை நீங்கள் வாசிக்காமல் விட்டால் வேதத்திலே மூன்றில் ஒரு பகுதியை நீங்கள் வாசிக்கவில்லை. ஒரு ஊழியக்காரன் தீர்க்க தரிசன பகுதிகளிலிருந்து பிரசங்கிக்காவிட்டால் அவன் வேதத்திலே மூன்றில் ஒரு பகுதியை தள்ளி வைத்து விட்டான் என்று பொருள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன இருக்கிறது? மிக எளிமையான ஒரு புத்தகம் என்று சொன்னீர்களே. வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் வாசிக்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன இருக்கு என்று. நீ கண்ட பிரியமானவர்களே, அன்பின் சீஷனுக்கு தேவன் இயேசு சொல்லுகிறார். அன்பின் சீஷன் யோவான் இப்போது பத்மதீவிலே அடைபட்டிருக்கிறார். அவருக்கு அப்போது கிட்டத்தட்ட வயது 90-95 வயது இருக்கலாம். மிக வயதான காலம். பிரியமான, அந்த நாட்களிலே கைதிகளை அந்தமான் தீவுக்கு அனுப்புவது போல ரோமருடைய நாட்களிலே மிக பயங்கரமான கைதிகளை இந்த பத்மு என்ற சிறிய தீவிலே கொண்டு போட்டு விடுவார்கள். அந்த தீவினுடைய சுற்றளவு, அதனுடைய விட்டம், the diameter was about 8 kilometers.
எட்டு கிலோமீட்டர் விட்டமுள்ள ஒரு சின்ன தீவு தான் இந்த பத்ம தீவு. சுற்றி எங்கே பார்த்தாலும் கடலினுடைய கடல் அலைகளுடைய ஓசை. அங்கே குகைகள் கிடையாது, பெரிய பெரிய மரங்கள் கிடையாது, நிழல் கிடையாது, எப்போதும் வெயிலும் பனியும் தான். அங்கே அவர்களுக்கு என்ன வேலை என்றால், அங்கே இருக்கிற பழங்கு கற்களை வெட்டி எடுத்து ரோமிலே அரண்மனைகளை கட்டும்படியாக, ரோடு போடும்படியாக அந்த கற்களை காத்திருக்கிற கப்பல்களிலே ஏற்ற வேண்டும். இவர்கள் கேட்கிறதெல்லாம் ரெண்டே ரெண்டு சத்தத்தை தான் கேட்க முடியும். ஒன்று கடலின் இறைச்சலை கேட்க முடியும், இன்னொன்று ரோம வீரருடைய சவுக்கின் சத்தத்தை கேட்க முடியும். அழுகிறதற்கு கூட உரிமை கிடையாது. பகலின் வெளிச்சத்திலேயே கிடக்கிறபடியினாலே சீக்கிரத்திலே ஒரு சில மாதங்களுக்குள்ளாக அவருடைய கண்கள் குருடாகி விடுமா. பிரியமானவர்களே, ஒரு புத்தகத்திலே வாசித்தேன், அவர்களுக்கு சரியான சாப்பாடு கிடையாது, அவர்கள் வியாதிப்படுவார்கள் என்று சொன்னால் அப்படியே அவர்களை கீழே போட்டு விடுவார்கள். மரித்து போனால் கூட அந்த பிணத்தை எடுத்து கடல்ல கூட தூக்கி எறிய மாட்டார், அந்த பிணம் அங்கேயே அழுகி கிடக்கும். நாற்றம், வியாதி, பயங்கரமான சவுக்கடி. அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் காலையிலிருந்து இரவு மட்டுமாக கற்களை வெட்டி எடுத்து கப்பலிலே ஏற்ற வேண்டும். மிக கொடூரமான நாட்கள். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு தண்டனைக்குள்ளே அன்பின் சீஷன் யோவான் தன்னுடைய கடைசி நாட்களிலே அவர் அங்கே சிறை வைக்கப்பட்டிருந்தார். பிரியமானவர்களே, ஒருவேளை உலகத்தின் பார்வையெல்லாம் அடைபட்ட நாட்களிலே இனி என்ன சம்பவிக்கும் ஐயா, இயேசுவே இப்படி சிறைப்பட்டிருக்கிறேனே, இனி என்ன சம்பவிக்கும் என்று அவர் கதறிக்கொண்டிருந்த நாட்களிலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதலாம் நாள் கர்த்தருடைய நாளிலே அவர் இந்த நெருக்கத்தின் மத்தியிலே ஆவிக்குள்ளானார். அங்கே பாட்டு கிடையாது, ட்ரம் பீட்ஸ் கிடையாது, அவரை ஆவிக்குள்ளே நடத்த ஒரு ஊழியக்காரன் கிடையாது. நொறுங்கி போன மனுஷன், சாட்டு அடிகளையும் அழு குரலையும் கேட்க மனுஷன் அன்றைக்கு ஆவிக்குள்ளாகும் போது தரிசனம் கண்டான். அவனுக்கு முன்பாக நிலையங்கி தரித்தவராய் மார்பக பொற்கச்சை கட்டிக்கொண்டு தன் வலதுகரத்தில் ஏழு நட்சத்திரங்களை ஏந்தியவராய் ஏழு குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவுகிற மனுஷகுமாரனை கண்டான். அவர் சொன்னார், யோவானே நீ பயப்படாதே, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன், தாவீதின் திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். இதோ இனி என்ன சம்பவிக்கும், இனி என்ன ஆகும் என்று கதறிக்கொண்டிருக்கிறாயே, இனி சம்பவிக்கிற போகிறவளை உனக்கு சொல்லுகிறேன், புத்தகத்தை எடுத்து எழுது, மூன்று காரியங்களை எழுது. இப்பொழுது நீ காண்கிற உயிர் தெழுந்த இயேசுவை குறித்த தரிசனத்தை எழுது. நான் மரித்தேன் ஆனால் உயிரோடு இருக்கிறேன் எழுது. நீ கண்டவைகளை எழுது. இரண்டாவதாக இருக்கிறவைகளை எழுது. மூன்றாவது இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவைகளை எழுது. இவ்வளவுதாங்க வெளிப்படுத்தின விசேஷம். வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் முதல் இருபதாவது வசனம் மட்டுமாக பத்ம தீவிலே உயிர் திறந்த இயேசு கிறிஸ்துவை அன்பின் சீஷன் யோவான் கண்டானே அந்த காட்சி எழுதப்பட்டிருக்கிறது. ரெண்டு மூன்று அதிகாரங்களிலே சபையினுடைய ஏழு காலங்களை குறித்து தேவன் தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு சத்தமா, நான் நாளைய தினத்திலே காலை ஆராதனையிலே அதை பேசுவேன். நான்கு ஐந்து அதிகாரங்களிலே பரலோகத்தின் காட்சியை குறித்து பார்க்கிறோம். ஆறாம் அதிகாரத்திலிருந்து பிரியமானவர்களே 22 அதிகாரம் 5 வசனம் மட்டுமாக சபை எடுத்துக்கொண்ட பிறகு இந்த உலகத்திலே நடக்க போகிற சம்பவங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார். இவைகளெல்லாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன இருக்கு, 1 அதிகாரம் 8 வசனம் முதற்கொண்டு 20 வசனம் மட்டுமாக பத்ம தீவில் அவன் கண்ட தரிசனம், 2-3 அதிகாரங்களிலே சபையின் காலங்கள், 4-5 அதிகாரங்கள் பரலோகத்தின் காட்சி, 6 அதிகாரத்திலிருந்து 22 அதிகாரம் அத்தியாவசனம் மட்டுமாக இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க போகிறவைகள், சபையின் காலத்துக்கு பின்பு சம்பவிக்க போகிறவைகள். மிக எளிமையான ஒரு புத்தகம். பிரியமானவர்களுக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காரியங்கள் எல்லாம் தேவன் எழுதி ஒரு புத்தகத்தில் வைத்து அதற்கு 7 முத்திரை போட்டிருக்கிறார். இனி சம்பவிக்க போகிறவைகள், இந்த முத்திரைகளை உடைத்து இதை எனக்கு யார் காட்ட முடியும்,
என்று யோவான் கதற ஆரம்பிக்கிறான். எந்த கல்விமானால எனக்கு உதவி செய்ய முடியும், எந்த பைபிள் காலேஜ் டீச்சர், எந்த மறையில் நிபுணர் இதை எனக்கு வெளிப்படுத்தி கொடுக்க முடியும், எல்லாம் மறைபொருளா இருக்கே, முத்திரிக்கப்பட்டிருக்கிறதே, இதை எந்த ஞானியாலே, எந்த தத்துவ ஞானியினாலே, which philosopher, which scholar, which academician, which statesman, who can break open these seals and reveal these mysteries to me? This was the cry of John the disciple. யார் எனக்கு காட்டுவார்? அழும்போது ஒரு சத்தம் கேட்டது, மகனே நீ அழ வேண்டாம், weep not, நீ அழ வேண்டாம், இந்த முத்திரைகளெல்லாம் உடைத்து இனி சம்பவிக்க போகிறவைகளை உனக்கு வெளிப்படுத்துகிற ஒருவர் உண்டு, இதோ அவர் நடுவில் வந்திருக்கிறார், அவர் ஏறிட்டு பார்க்கிறார், அழிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அங்கே வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ரகசியங்கள் எல்லாம் நமக்கு வெளிப்படுத்துகிறது வேறு யாரும் அல்ல, நமக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கத்திரை சோதரிப்போமா? யார் இதை நமக்கு வெளிப்படுத்த முடியும்? ராபர்ட் சைமன் அல்ல, நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிற அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிற அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், அவர் மாத்திரம்தான் இந்த புத்தகத்தை வாங்கி இதனுடைய முத்திரைகளை உடைத்து மறைபொருளை நமக்கு வெளிப்படுத்த முடியும். இன்னும் ஒரு விசை கூட கரங்களை தட்டி நாம் அவரை ஸ்தோத்தரிப்போமா? பிரியமானவர்களே, முதல் முத்திரையை உடைக்கிறார். இவைகளுக்கு சபையின் காலத்துக்கு பின்பு சம்பவிக்க போகிறது. ஆனால் நான் என்ன சொல்றேன், தூரத்திலே அந்த குளம்பொலி கேட்கிறது. We are able to hear right now the horse, the hoof beats of the horses. அப்படியானால் வருகை எவ்வளவு சமீபம் என்று அறிந்து கொள்ளலாம். முதல் முத்திரையை உடைத்த உடனே, when the first seal was broken, அங்கே பார்க்கிற ஒரு வெள்ளை குதிரை, அந்த வெள்ளை குதிரையின் மேல் ஒருவன் உட்கார்ந்திருக்கிறான், அவன் கையில வில்லை பிடித்திருக்கிறான், அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்படுகிறது, அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டு போகிறான். பிரியமானவர்களே, இனி வரப்போகிற ஒரு அந்திக்கிறிஸ்துவனுடைய காலத்தை இது காட்டுகிறது. பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே உலகம் முழுவதிலேயும், இது ஒரு தனிப்பட்ட மனிதன் என்று அல்ல, ஒரு டைம் ஸ்பேனை காட்டுகிறது. இந்த மேலே உட்கார்ந்திருக்க ஒரு ஆன்டிகிரைஸ்ட், அந்திகிறிஸ்து என்று ஒரு மனிதனாக குறிக்கப்படுவதை காட்டிலும், அவன் வருகிற காலம் என்று குறித்து கொண்டால் பின்னால் உள்ள காரியங்களை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். என்ன காலம்? ஆட்சியில் இருக்கிறவர்கள், தலையிலே கிரீடம் வைத்திருக்கிறவர்கள், ஆளுகை உள்ளவர்கள், மற்றவர்களை ஜெயிக்கிறவர்கள், ஜெயிக்கும்படியாய் புறப்படுகிறவர்கள், உலகத்தில் உள்ள நாடுகள் எல்லாவற்றையும் ஒரு சமாதான உடன்படிக்கைக்குள்ளாக கொண்டு போவார்கள். They will force people for a peace agreement. பிரியமானவர்களே, 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இதை குறித்து நான் செய்தியாக கொடுத்தேன். சமாதான உடன்படிக்கைக்காக நிர்பந்தம் பண்ணப்படுவார்கள். எனக்கும் புரியல, எப்படி பீஸ் அக்ரிமெண்ட்டுக்காக how will we be constrained, எப்படி நம்ம நிர்பந்தம் பண்ணப்படுவோம்? பிரியமானவர்களே, சிலர் கேள்விப்பட்டிருப்பீர்கள் CTBT என்று சொல்லி, காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி, அணு ஆயுத சோதனை தடை சட்டம். இந்த அக்ரிமெண்ட்டிலே மற்ற நாடுகள் கையொப்பமிடும்படியாக வல்லரசுகள் மற்ற நாடுகளை கம்பல் பண்ணுகிறது. சில சமாதான உடன்படிக்கை பண்ணும்படியாக இரண்டு நாடுகளை, இரண்டு இனங்களை வல்லரசுகள் கம்பல் பண்ணுகிற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அப்படிப்பட்ட சமாதானம், 1990 பனிப்போர் என்று சொல்லப்படுகிற கோல்ட் வார் முடிந்து கம்யூனிச நாடுகள், அமெரிக்க நேச நாடுகளும் ஒரு விதமான சமாதான உடன்படிக்கைகளை, தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இரும்பும் களிமண்ணும் ஒன்றாக சேர ஆரம்பித்தது. இனி வருகிற நாட்களிலே இந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ளாக எல்லாரும் சேரும்படியாக இந்த மேசியா புறப்படுவான், அவன் வெள்ளை குதிரையிலே வருவான். நான் சொன்னது போல அவன் ஆன்டி கிரைஸ்ட் அல்ல, ஆன்டி கிரைஸ்ட். ஹி இஸ் நாட் அகேன்ஸ்ட் கிரைஸ்ட், ஹி இஸ் லைக் கிரைஸ்ட், ஹி இஸ் அ கவுண்டர்ஃபீட் கிரைஸ்ட். அவன் கிறிஸ்துவை போல் இருக்கிற ஒரு போலி கிறிஸ்துவாக, ஒரு மேசியாவாக, தேசத்திலே நன்மை செய்கிறவனாக, ஒரு வேர்ல்ட் கவர்மெண்ட்டுடைய லீடராக, எல்லாருக்கும் நன்மை செய்கிறவனாக புறப்படுவான். அவன் கையில் வில்லு இருக்கும், அதற்கு விரோதமாக எழும்புகிறவர்களை அவன் வேட்டையாடுவான்.
பிரியமானவர்கள், இவனுடைய ஆரம்பத்தை ஆதியாகமத்திலே பார்க்கிறோம். நிம்ரோத், இவன் நிம்ரோத்துடைய ஆவி உடையவனாய் இருப்பான். அவன் தேவனுக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான். He would be able to win people and nations towards himself. தன்னுடைய பேச்சாற்றல் உள்ளவன் என்று இவனை குறித்து தீர்க்க தரிசன புத்தகங்களிலே வாசிக்கிறோம். நல்ல ஒரு எலக்வன்ட் ஸ்பீக்கரா இருப்பான். எல்லாரையும் தன்மையப்படுத்தக்கூடிய ஒரு திறமை இருக்கும். எல்லாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு திறமை உள்ளவனாய் இருப்பான். இவன் புறப்பட்டு வருவான். பிரியமானவர்களே, 9:24 சீக்கிரமாக பாருங்கள். தானியேல் 9:24, மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. 77 வருடங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. 490 வருடங்கள் குறிக்கப்பட்டிருக்கு. எதற்காக? பாவத்தை அழிக்கிறதற்கும் இயேசுவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் இயேசு ராஜாதி ராஜாவாக வெளிப்படுவதற்கும் இஸ்ரவேல் தேசத்துக்காக 490 வருஷங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 490 வருஷங்கள் எப்பொழுது ஆரம்பிக்கிறது, எப்பொழுது முடிவடைகிறது என்று பார்ப்போம். சீக்கிரமாய் வாசியுங்கள். இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், சகோதரனே சகோதரே, இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தானியேல் சாப்டர் 9 ஃப்ரம் வெர்ஸ் 24 we are reading. எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதுக்கான கட்டளை வெளிப்படுவது முதல், ஒரு நாள் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படும். அந்த நாள் தான் அதனுடைய ஆர்பிட்ரரி பிகினிங். That's the arbitrary beginning of this prophecy. இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறது. எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படும் ஒரு நாள். நேர்மாகிறபடியினாலே சொல்லி கடந்து போகிறேன். என்றைக்கு அந்த கட்டளை வெளிப்பட்டது? நெகேமியாவுடைய நாட்களிலே. நெகேமியா எருசலேமின் அலங்கத்தை குறித்து அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது, பிரியமானவர்களே, அஸ்தசஷ்டா ராஜா, சரி நீ இப்ப அலங்கம் கட்டிக்கோ என்று கட்டளை கொடுத்தான். நன்றாய் கவனியுங்கள். அகாஸ்வேரு கோரேஸ் ராஜாவுடைய நாட்களிலே, செருபாபேலுடைய காலத்திலே தேவாலயம் கட்டப்பட்டது. தேவாலயம் கட்டப்பட்ட காலத்தில் இருந்தல்ல, எருசலேமின் அலங்கம் கட்டது, வால்ஸ் ஆஃப் ஜெருசலேம் டு பி பில்ட், அந்த கட்டளை, அந்த டிகிரி எப்ப கொடுக்கப்பட்டது? நெகேமியாவுடைய நாட்களிலே, நிசான் மாதத்திலே. நிசான் தான் அவருடைய ஃபர்ஸ்ட் மந்த். பஸ்கா பண்டிகை கொண்டாடுகிற மாசம். பண்டிகை நாட்களிலே நெகேமியா அழுது கொண்டிருக்க, ஐயோ என் பட்டணம் மதில் சோர் இல்லாம இருக்கே என்று. அப்ப அந்த கட்டளை கொடுக்கப்பட்டது. வரலாற்றிலே பார்க்கிறோம், குறித்துக் கொள்ளுங்கள். அந்த கட்டளை கொடுக்கப்பட்ட வருஷம் இன்றைக்குள்ள அட்டவணையின்படி கிறிஸ்துவுக்கு முன் 444 the decree was given to build the walls of Jerusalem again which were destroyed by Nebuchadnezzar about 200 years before. 200 ஆண்டுகளுக்கு முன்பாக நேபுகாத்நேச்சாரால் அழிக்கப்பட்ட எருசலேமினுடைய சுவர்களை கட்டும்படியாக 444 கட்டளை கொடுக்கப்பட்டது. வாசியுங்கள். பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். மேசியா, பிரபுவாகிய மேசியா இயேசு கிறிஸ்து வரும் மட்டும் 7 வாரம் 62 வாரம். சுருக்கமா சொல்லி பாரு, எல்லாவற்றுக்கும் விளக்கம் உண்டு. பிரியமானவர்களே, 69 7 வருடங்கள் செல்லும். அதாவது 483 ஆண்டுகள் செல்லும். அப்ப இந்த கட்டளை கொடுக்கப்பட்டதிலிருந்து 483 ஆண்டுகள் செல்லும். அவைகளில் வீடுகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். இந்த முதல் 49 ஆண்டுகளிலே எருசலேமுடைய வீதிகளும் வால்ஸ் அலங்கங்களும் திரும்ப கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். ஆனா அவங்களுக்கு இன்னும் பரிபூர்ண விடுதலை கிடைக்காது. அவங்க மேதியா, பெர்சியா, கிரேக்கு, இந்த சாம்ராஜ்யங்களிலே அவர்கள் அடிமைகளாகத்தான் இருப்பார்கள். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு, அந்த 483 வருஷங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆரம்பத்தில் அருமையான தேவனுடைய தாசன் பாஸ்டர் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். பெஞ்சமின் ஐயா அவர்கள், எல்லா காரியங்களையும் குறித்த நாளிலே நடந்தது. பிரியமானவர்களே, மேசியா சங்கரிக்கப்பட்டது நிசான் மாதத்திலே. அதே பஸ்கா பண்டிகை அன்றைக்கு இயேசு சங்கரிக்கப்பட்டது கிறிஸ்துவுக்கு பின் 32 பஸ்கா பண்டிகை அன்றைக்கு இயேசு சங்கரிக்கப்பட்டார். பிரியமானவர்களே, நன்றாய் கவனியுங்கள். இந்த 483 தீர்க்க தரிசன வருடங்கள்
இன்றைக்குள்ள நம்முடைய கேலண்டர் படி பார்ப்போம் என்றால் கிட்டத்தட்ட 476 வருடங்கள் கிறிஸ்துவுக்கு முன் 444 தீர்க்க தரிசனம் பெறப்பட்டு இருக்குமே. ஆனால் சரியாக 476 ஆண்டுகள் கழித்து கிறிஸ்துவுக்கு பின் 32 அதே நிசா மாதத்திலே அதே பஸ்கா பண்டிகை அன்றைக்கு என்றைக்கு அந்த ராஜா கட்டளை கொடுத்தானோ அதே அன்றைக்கு தீர்க்க தரிசன வசனங்களின்படி 483 ஆண்டுகள் கழித்து, ஒரு நாள் முன்னால் அல்ல, ஒரு நாள் பின்னால் அல்ல, சரியாக 483 தீர்க்க தரிசன வருடங்கள் கழித்து மேசியா சங்கரிக்கப்பட்டார். எல்லாரும் கரங்களை தட்டி கத்திரை சோதரிப்போமா. பஸ்கா பண்டிகை அன்றைக்கு அர்த்தசஸ்த ராஜா கட்டளை பிறப்பித்தான், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுங்கள் என்று சொல்லி. சரியாக 483 ஆண்டுகள் கழித்து அதே பஸ்கா பண்டிகை அன்றைக்கு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக மேசியா எருசலேமிலே சங்கரிக்கப்பட்டார். இன்னொரு விசை கூட கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். வேதத்தின் தீர்க்க தரிசனங்கள் செய்தியாக மாறுகின்றன, மாறிக்கொண்டிருக்கின்றன. வாசியுங்கள். ஆனாலும் தமக்காக அல்ல, ஆனாலும் அவர் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். பிரியமானவர்களே, வரப்போகிற பிரபுவினுடைய ஜனங்கள், அந்தி கிறிஸ்துடைய ஜனங்கள் எருசலேம் நகரத்தையும் தேவாலயத்தையும் அழித்து போடுவார்கள். கிறிஸ்து மரித்து 40 கழித்து ஒரு சந்ததி முடிவதற்குள்ளாக, பிரியமானவர்களே, கிபி 70 தீத்து தளபதியாக இருக்கும் போது வெஸ்பாசியன் என்ற ராயனுடைய நாட்களில், இந்த டேஸ் ஆஃப் சீசர் வெஸ்பாசியன், when Titus was a general, as it was prophesied, Jerusalem was destroyed by the Roman army. ரோமாவுடைய சேனையினாலே எருசலேம் இடிக்கப்பட்டது. என் வேதம் சொல்லுகிறது வரப்போகிற பிரபுவுடைய ஜனங்களாலே. அப்படியானால் ரோமர்களாலே, ரோம சாம்ராஜ்யத்தினாலே எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டிருக்கும் என்றால் என் வேதம் தெளிவாக சொல்லுகிறது வரப்போகிற பிரபு ரோம அதிபதி. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. From the Roman Empire, the prince, the false Messiah, the counterfeit Christ, the Antichrist, not Antichrist, the Antichrist will rise. அவன் தான் வரப்போகிற பிரபுவுடைய ராஜா, அதான் அந்த வெள்ளை குதிரை. அவன் என்ன செய்வான் வாசியுங்கள், அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும், அதிலிருந்து உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும், முடிவு பரியந்தும் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. கடைசி வரைக்கும் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலே மாத்திரம் 150 யுத்தங்கள் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றன. ஜாதிக்கு விரோதமாக ஜாதி எழும்புகிறது, ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பின காலம் 1990 அதிகமாக முடிந்து விட்டது. இன்றைக்கு ஜாதிக்கு விரோதமாக ஜாதி, மதத்தின் அடிப்படையிலே, கொள்கையின் அடிப்படையிலே, நிறத்தின் அடிப்படையிலே, இனத்தின் அடிப்படையிலே, பேஸ்ட் ஆன் த ரிலிஜன், பேஸ்ட் ஆன் தி எத்னிக் குரூப்ஸ், பேஸ்ட் ஆன் த ரேசஸ், பேஸ்ட் ஆன் த கலர், வார்ஸ் ஆர் கோயிங் ஆன் ஆன் தி ஃபேஸ் ஆஃப் தி எர்த் இன் அட்லீஸ்ட் 150 பிளேசஸ். பிரியமானவர்களே, எல்லா உலக நாடுகளும் சேர்ந்து 1 trillion, 1 trillion, 10 lakh, 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 10 lakh,
வேலைக்காக இன்றைக்கு செலவு யுத்தத்துக்காக இன்றைக்கு செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் முடிவரை இந்த யுத்தங்களையும் நாசங்களையும் குறித்து கேள்விப்படுவீர்கள். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அவர் என்பதை காட்டிலும் ஒருவேளை தமிழிலே அவன் என்று இருக்குமானால் நாம் புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கும். அந்த கிறிஸ்து 7 ஆண்டுகள் திரும்ப வாசியுங்கள். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அதான் அந்த வெள்ளக்குதிரை. அவன் வந்து அநேகரோடு கூட கவனன்ற force பண்ணுவா. He enforced the covenant upon the people, upon the many people. வாசியுங்கள்.
அந்த வாரம் பாதி சென்ற போது, மூன்றரை ஆண்டுகள் சென்ற பின்பு, 1260 நாட்கள் சென்ற பின்பு, 42 மாதங்கள் சென்ற பின்பு, இந்த இதெல்லாம் பல இடங்களில் பல விதமா உபயோகித்திருக்கிறது, எல்லாம் ஒன்றையே மீன் பண்ணுகிறது. 3 ஆண்டுகள் சென்ற பின்பு பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவான். இஸ்ரவேலிலிருந்து அவன் பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவான். அப்ப என்ன நடக்கணும்? பலியும் காணிக்கையும் செலுத்தப்படணும். இப்ப பலியும் காணிக்கையும் செலுத்தப்படலையே, இஸ்ரவேல்ல தேவாலயம் இல்லை. அப்படியானால் இந்த அந்திகிறிஸ்து வெளிப்படும் போது இஸ்ரவேலிலே தேவாலயம் இருக்கும். தேவாலயம் இருந்தால்தான் பலியும் காணிக்கையும் செலுத்தப்பட முடியும். பலியும் காணிக்கையும் செலுத்தப்பட்டால்தான் அவன் வந்து பலியையும் காணிக்கையும் நிறுத்த முடியும். இட்ஸ் a very simple equation. He will come and stop the offerings and the sacrifices and the oblations. If he has to come and stop the to make cease or cease the sacrifices and the oblations, the Israelites, the Jews must begin to give sacrifices and oblations. To give sacrifices and oblations, they must have a temple. To have temple, the temple must be built. So he go back, the temple will be built, and they will begin to give offer sacrifices and offerings and oblations. And when they begin to give sacrifices and oblations, after 3.5 years of his revelation, he would come and make it cease. Hallelujah. தேவாலயம் கட்டுவதற்கான எல்லா ஆயத்தங்களும் நிறைவேறிவிட்டன. நான் சொன்னேன், குதிரையின் குளம்பொலி குளம்பொலி கேட்குது. The horse, the hoof beats of the horse is heard. எல்லா நாடுகளும் சமாதான உடன்படிக்கைக்காக நிர்பந்திக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எருசலேம் தேவாலயம் கட்டுவதற்காக ஆயத்தமாகிவிட்டது. பிரியமானவர்களே, ஒரு ஜப்பான் நிறுவனம் சொல்லி இருக்கிறார்கள், அதற்கான எல்லா பொருள்களையும் நீங்கள் சவதரித்து தாருங்கள், அந்த இடம் எங்களுக்கு எம்டி பிளேஸ் கிடைத்தால் 24 hours சாலமு நாட்கள் இந்த அதே மகிமையோடு நாங்கள் தேவாலயத்தை கட்டி தருகிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இஸ்ரேல் ஜனங்கள் அதற்கான வெள்ளியையும் பொன்னையும் அதற்கான மரத்தையும் எல்லாவற்றையும் சவதரித்து விட்டார்கள். எனி டைம் த டெம்பிள் கேன் பி பில்ட். வென் த டெம்பிள் இஸ் பில்ட், இஸ்ரேல் வில் கம்ப்ளீட் அண்ட் தேர் ஹிஸ்டரி வில் பிகின். ஒன்ஸ் அகெயின் தே வில் பிகின் டு ஹேவ் சாக்ரிஃபைசஸ் அண்ட் ஆபலேஷன்ஸ் இன் த டெம்பிள். எஸ், we are living in the days of the prophecy. Are you not hearing the hoofbeats of the horses, my brother, my sister? In anbu sagodariye sagodariye, anda vellai kudraiyinudaiye kulam poli un kaadhila vilaliya, en kaadhila viligira padinal thaan na kadarigittirukken. Ava innum velippadavillai, sooriyan udippadarku munbaga. The twilight endru sollugirargale, vaana vattathukku veliye, against the horizon, எப்படி ஒரு லைட் வருகிறதோ, ஒரு உதயத்தின் ஒளி பரவுகிறதோ, even before the sun could come above the horizon. பிரியமானவர்களே, அதே போல அந்திகிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பாகவே அதனுடைய அடையாளங்கள் தோண்டிவிட்டன. அதனால் தான் அந்த செய்திக்கு நான் தலைப்பு கொடுத்தேன். பிரஸ்ல உட்கார்ந்து எழுதும் போது நான் எல்லாம் ஆவியானவர் சொன்னார், ஆண்டவர் என்ன பேசணும் என்ன பேசணும்னு பிரஸ்ல உட்காந்து எழுதும் போதே நான் தலைப்புகளை கொடுத்தேன். ஒரு தலைப்பு கர்த்தர் கொடுத்தா, த ஹார்ஸ் பி த ஹூஃப் பீட்ஸ் ஆஃப் த ஹார்சஸ் ஆகர்ட் ஊராஷனதீ நமக்கரபோ உரீனமாரபோ சக்கதீரபா. இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், இன் வாசியுங்கள், அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். இவனை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், தானியேல் தீர்க்க தரிசனத்தினால் சொல்லப்பட்ட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீதி 3 ஆண்டு காலம் மகா உபத்திரவ காலமாக இருக்கும். அவர்கள் எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல நேரம் இல்லை. இன்றைக்கு ஒரு தம்பி கேட்டாங்க, உபத்திரவ காலம் எப்படியா இருக்கும், கைவிடப்பட்டா அது என்ன பொருள்? இன்னைக்கு கிறிஸ்டியன் அசோசியேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. கைவிடப்பட்டா ஃபர்சேக்கன் என்றால் என்ன அர்த்தம்? இன்னைக்கு மீட்டிங்கில் சொல்கிறேன்னு சொன்னேன், எப்போ சொல்ல போறேன்னு தெரியல. பிரியமானவர்களே, அநேக நல்ல விசேஷங்களினால் என்னுடைய இருதயம் பொங்குகிறது. கல்விமானி நாவை எனக்கு தந்தீர், என்னுடைய நாவு விரைவாக எழுதினுடைய எழுத்தாணியெல்லாம் தீர்க்க தரிசனத்தில் சொல்லி இருக்குது. நான் எவ்வளவு வேகமாக பேசி பார்க்குறேன், என் டாப்பிக்கை முடிக்க முடியலை. பிரியமானவர்களே, அநேக நல்ல விசேஷங்களினால் என்னுடைய இருதயம் பொங்குகிறது. கல்விமானி நாவை எனக்கு தந்தீர், என்னுடைய நாவு விரைவாக எழுதினுடைய எழுத்தாணியெல்லாம் தீர்க்க தரிசனத்தில் சொல்லி இருக்குது. நான் எவ்வளவு வேகமாக பேசி பார்க்குறேன், என் டாப்பிக்கை முடிக்க முடியலை. பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். ஒரு முறை புரூனே தேசத்துக்கு நான் போயிருக்கும்போது
ஏழரை மணிக்கு கூட்டம் ஆரம்பிச்சது. ஒன்பதரை மணிக்கெல்லாம் கண்டிப்பாக முடிச்சிடணும், எல்லாரும் நாளைக்கு வேலைக்கு போகணுன்னாங்க. சரி என்று சொன்னேன். ஒன்பதரை மணிக்கு முடித்தேன். ஐயா இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுங்கன்னாங்க. பத்தரை மணி வரைக்கும் பேசினேன், முடித்தேன். எல்லாம் உட்காந்து சாப்பிட்டோம். ஐயா நாங்கள் வீட்டுக்கு போகல, இந்த டாபிக் எப்படியாவது முடிச்சிருங்கன்னாங்க. காலையில் மூன்றரை மணிக்கு முடித்தேன். நான் இருக்க ஆயத்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்ட. கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. இந்த குதிரையினுடைய குலம்பொலியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வெளிப்படுத்தும் விசேஷத்துக்கு நாம் போவோம். வாசியுங்க ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம். அவர் இரண்டாம் முத்திரையை உடைத்த போது இரண்டாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்போது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, ஒரு போலியான சமாதானம் இந்த கடைசி நாட்களிலே உலகம் முழுசும் பீஸ் பீஸ் பீஸ், எ பீஸ் வித் மை எஃபிகசி, வல்லமை இல்லாத சாரம் இல்லாத ஒரு சமாதானம். இந்த சமாதான உடன்படிக்கை பண்ணி கொண்டு போகும்போதே பின்னாலே ஒருவரை ஒருவர் கொல்லும்படியான ஒரு ஸ்பிரிட், ஒரு காலம் பூமியிலே வரும். ஒருவரை ஒருவர் கொல்லும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் மூன்றாம் முத்திரையை உடைத்த போது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக சமாதான உடன்படிக்கை எல்லாம் சுக்குநூறா போயிடும். பீஸ் ஸ்வீட் எல்லாம் பீஸ் பீஸா போயிடும். சனங்கள் ஒருவரை ஒருவர் கொல்ல வகை தேடுவார். இயேசு வருகையை குறித்து சொல்லும் போது ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் என்று சொன்னார். ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யங்கள் எழும்பின ஒரு காலம் உண்டு, ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்புகிற காலம் உண்டு, இந்தியாவுக்கு விரோதமாக பாகிஸ்தான், பாகிஸ்தானுக்கு விரோதமாக இந்தியா எழும்புகிற காலம் உண்டு, பாகிஸ்தான் இருக்கிற சுன்னி முகமதியர்களுக்கு விரோதமாக ஷியா முகமதியர்களும், ஷியா முகமதியர்களுக்கு எதிராக சுன்னி முகமதியர்களும் எழும்புகிற ஒரு காலம், இந்தியாவில் இருக்கிற இந்துக்களுக்கு விரோதமாக முகமதியர்களும், முகமதியர்களுக்கு விரோதமாக இந்துக்களும் எழும்புகிற ஒரு காலம், ஸ்ரீலங்காவில் இருக்கிற பிரியமானவர்களே சிங்களருக்கு விரோதமாக தமிழர்களும், தமிழர்களுக்கு விரோதமாக சிங்களர்களும் எழுதுகிற காலம். தீர்க்கதரிசனம் அழகாக நிறைவேறுகிறது. ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பின காலம் வேறு, ஜனத்துக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்புகிற காலம் வேறு. இங்க மூன்றாவது ஒன்று பார்க்கிறோம், ஒருவரை ஒருவர் கொல்ல. பிரியமானவர்களே, டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் பூமியிலே பெருகி போய்விடும். ஏன் இன்னசென்ட் பீப்புளை கொல்லுகிறார்கள்? உளவியல் நிபுணர்கள், அரசியல் நிபுணர்கள், statesmen, politicians, psychologists, they are breaking their heads. Why do these terrorists kill one another? இந்த ஆறாயிர வருகித வரலாற்றிலே நாடுகள் நாடுகளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி இருக்கின்றன. ஆனால் இன்னசென்ட் பீப்புளை கொண்டு டெரரைஸ் பண்ணுகிறது இந்த இருபதாம் நூற்றாண்டினுடைய இறுதியிலே இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே உள்ள வளர்ச்சியின் பரிமாணம். நம்ம எல்லாம் சிவிலைஸ் என்பதற்கு அடையாளம் ஒரு எப்படியாக சொன்னார், சிவிலைசேஷன் பெருகிவிட்டது. அதனால் தான் விதவிதமான பூட்டுகள் வந்து கொண்டிருக்கின்றன. We are getting different types of new lock system. Why? Civilization has increased. ஒரு முறை டாக்டர் ரவி சக்கரியாஸ் இப்படியாக சொன்னார், ஒரு பையன் ரயில்வே லைன் வழியா போல்ட் நட்டு திருடிக்கிட்டு இருப்பானா, கிடக்கிற போல்ட் நட்டெல்லாம் திருடுவானா. இப்படி திருடுறானேன்னு அவனை கூப்பிட்டு அவனுக்கு நல்ல கல்வி கொடுத்தார்கள். நல்ல கல்வி அறிவு பெற்ற பின்பு போல்ட் நட்டு திருண்டிக்கிட்டு இருந்தவன் தண்டவாளத்தையே திருட பழகிட்டான். அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த இருபத்தி ஒரு நூற்றாண்டுகள், இன்னும் சொல்ல போனால் அறுபது நூற்றாண்டுகள் இல்லாத காரியம் இந்த அறுபத்தி ஓராவது நூற்றாண்டிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு பின் இருபத்தி ஓராவது நூற்றாண்டிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருவரை ஒருவர் கொல்ல அதிகாரம், அதை யாரும் தடுக்க முடியாது. இட்ஸ் அன் ஆர்கனைஸ்ட் ஒன். தே காட் அ ரைட், தே காட் அ பவர், தே காட் அ ஆர்கனைசேஷன் டு டு இட். அது சரியா தவறா என்றல்ல,
அது ஒரு காலம். அந்த சகோதரனே, சகோதரியே, திரும்ப நான் இந்த மேடையிலிருந்து கேட்கிறேன், நீங்கள் கிறிஸ்தவர்களா இருக்கலாம், வேதத்தை நம்பாதவர்களா இருக்கலாம், நாத்திகனா இருக்கலாம், ஆனால் இந்த தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்ட குதிரையினுடைய குழம்பு ஒலிவன் காதிலே கேட்கிறதா இல்லையா? இன்றைக்கான செய்திக்கு தலைப்பு The horse, the hoofbeats of horses are heard. தொடர்ந்து வாசியுங்கள் அடுத்த வசனம். அவர் மூன்றாம் முத்திரையை உடைத்த போது, இயேசு கிறிஸ்துக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு. அவர் மூன்றாம் முத்திரையை உடைத்த போது, நீ வந்து பார், மூன்றாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அன்பு சகோதரி சகோதரியே, நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஆனா உனக்கு இவர்களை விளக்கி காட்டும்படியாக நீ அறியாத ஒருவர் உன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. அவர் உனக்கு முத்திரையை உடைக்கிறாரு. முத்திரையை உடைக்கும் போது பக்கத்துல இருக்கிற ஜீவன் பரிசுத்த ஆவியானவர், மகளே வந்துபா, அந்த முதல் குதிரை என்னன்னு வந்துபா, அந்த ரெண்டாவது குதிரை என்னன்னு வந்துபா, அந்த மூணாவது குதிரை என்னன்னு வந்துபா, வந்துபா, கமன்சி, கமன்சி என்று உனக்கு காட்டிக் கொண்டிருக்குது. எத்தனை பேர் அதை உணர்றீங்க? கையில தட்டி கத்திரை ஸ்தோத்துறீங்க. அந்த ஜீவன் உனக்கு வெளி காட்டுதா? அந்த ஜீவன் உன்ட்ட பேசுதா? வந்து வார் என்று சொல்லுதா? கமன் சீ என்று சொல்லுதா? அன்பு சகோதரனே, இன்றைக்கு அதை உனக்கு வெளிப்படுத்தி கொடுக்கும்படியாகத்தான் அந்த ஜீவன் இங்கே அசைவாடி கொண்டிருக்கிறது. எல்லாரும் கரங்களை தட்டி கத்திரை ஸ்தோத்தரிப்போமா? அந்த ஜீவன் இந்த இடம் முழுவதும் வியாபித்து இருக்கிறது. அந்த ஜீவன் இங்கே அளவில் அசைவாடி கொண்டிருக்கிறது. அந்த ஆவி எங்கே போகிறதோ அங்கே அந்த ஜீவன் போகிறது. அந்த சக்கரம் எழும்பும் போது, அந்த ஜீவன் எழும்புகிறது. ஆவிக்குரிய ரகசியத்தை உன்னோடு சொல்லுகிறேன், இந்த மைதானத்தில் யார் யாருக்கு இவைகளை வெளிப்படுத்தி காட்ட வேண்டுமோ அங்கெல்லாம் அந்த ஜீவன் பிரவாகித்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசியுங்கள். நான் பார்த்தபோது, இதோ நீ பார்க்கிறபோது, ஒரு கருப்பு, ராபர்ட்சன் பார்க்கும்போது, நீ பார்த்தபோது, நான் பார்த்தபோது, இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது, அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும், ஒரு பணத்துக்கு மூன்று படி வார்கோதுமை என்றும், எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் நான்கு ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது ஒரு சத்தம் உண்டானது, எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே. பயங்கரமான ஒரு பஞ்சகாலம், யுத்தத்துக்கு பிறகு ஒரு பஞ்சகாலம். பஞ்சகாலம் என்றால் எண்ணெய் உண்டு, திராட்சை ரசம் உண்டு, ஆனால் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்த முடியாது. பயங்கரமான ஒரு பஞ்சகாலம் வரும். பிரியமானவர்களே, அநேக ஆண்டுகளுக்கு முன்பு சிறு பையனாக இருக்கும்போது, அப்போதெல்லாம் மரக்காலில் அரிசியை குமித்து அளந்து அந்த மரக்கால் அரிசியை எல்லாட்டும் அந்த படி அரிசியை பையில் போடும்னால லாபம் சொல்லி கொஞ்சம் அரிசி எடுத்து முதல்ல கையால் உள்ளே போட்டுட்டு படியால் அளந்து கொட்டுவார்கள், மரக்காலால் அளந்து கொட்டுவார்கள். அப்புறம் லிட்டர் வந்தது. லிட்டரில் அளக்கும் போது ஒரு ஸ்கேலை வச்சு, ஒரு ரூலரை வச்சு அதை தலை தட்டி அளப்பாங்க. நல்லா நினைவு இருக்கு, சின்ன பையன். அப்போ எங்கள் அம்மா, எங்கள் தாத்தா ஒரு போதகர், அவர் ஒரு அருமையான தேவனுடைய தாசன், ஒரு ப்ரீஸ்ட். எங்கள் அம்மா அப்படிப்பட்ட குடும்பத்தில் வளர்ந்தவங்க, நன்றாக வேதம் தெரிந்தவர்கள். இந்த அரிசி தட்டி போடும்போது என்னுடைய தாயார் அழுதது எனக்கு நினைவு இருக்கிறது. ஐயோ படுபாவிகள், அரிசியை தலை தட்டி போடுறாங்களே, கடைசி காலம் வந்துட்டு. அரிசியை தலை தட்டி போடுறாங்களே, கடைசி காலம் வந்துட்டு. அப்புறம் இந்த லிட்டரில் அரிசியை தலை தட்டி போட்ட காலம் போய், அரிசியை மறக்க திராசில் வைத்து ஒரு கிலோ என்று நிறுக்க ஆரம்பித்தார்கள். பிரியமானவர்கள், இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு அரிசியை படியில் வைத்து குவித்து அளந்து போட்ட காலம் தெரியும்? கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். இப்படி அரசிய மரக்கால வைத்து அளந்து போட்டதே எங்களுக்கு தெரியாது. நாங்க பார்த்ததெல்லாம் அரிசியை நிறுத்த காலம்தான் அப்படின்னு சொல்ற இளைய தலைமுறை கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். பாருங்க, இவங்களுக்கெல்லாம் அரிசியை மரக்கால அளந்து போட்டதே தெரியாத காலம். அரிசியை திராசுல வைத்து நெருக்கும்போது சொன்னார்கள். ஐயோ, பைபிள்ல சொல்லி இருக்குது, அவன் கையில திராசு வச்சிருப்பானா? இங்க திராசுல அரிசியை அளந்து போடுகிற ஒரு காலம் வந்துட்டே என்று சொன்னார்கள். இப்பெல்லாம் போய் பாருங்க,
பெட்ரோல் பங்க்ல எழுதி போட்டிருக்கான், எண்ணெயை சேதப்படுத்தாதே. எங்க இருந்த ஐயா அந்த அவனுக்கு வசனம் கிடைச்சது? நம்ம எல்லாம் வீட்டுல வசனம் எழுதி போடு வசனம் எழுதி போடுங்கிறோம், அவன் பைபிள் வசனம் எழுதி போட்டிருக்கான், எண்ணெயை சேதப்படுத்தாதே, எரிபொருளை சேதப்படுத்தாதே. சேவ் எனர்ஜி, கான்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, கான்சர்வேஷன் ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், உணவு பொருட்களை மிச்சப்படுத்துங்கள். ஒரு மகாபெரிய யுத்தம் வருகிறது, உணவுப் பொருளை சேர்த்து வையுங்கள், எண்ணெயை சேர்த்து வையுங்கள். பஞ்சம் வருகிறது, குளோபல் ஃபேமின் வருகிறது. பிரியமானவர்களே, குதிரையின் குலம்பொலி நம்முடைய காதுகளிலே விழவில்லையா? வாசியுங்கள். அவர் நாலாம் முத்திரையை உடைத்த போது, அவர் நாலாம் முத்திரையை உடைத்த போது, நாலாம் ஜீவனானது, நாலாம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். கேளுங்க பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த சத்தம் காதிலே ஒலிக்குமேயானால், வந்து வார், உனக்காக இயேசு முத்திரைகளை உடைக்கிறார். இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி வைத்து, இப்படி அருமையான தேவ தாசர்களை கொண்டு வந்து, கர்த்தரோடு மனுஷனை கொண்டு உன்னோடு பேசுகிறார் என்று சொன்னால், உனக்காக அந்த முத்திரைகளை அவர் உடைக்கிறார், வந்து பார் என்று அந்த ஜீவன் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேகரதை மூடி வைத்திருக்கிறார்கள். யார் யார் வாஞ்சிக்கிறார்களோ, யோவானை போல யார் யார் அழுகிறார்களோ, அவர்களுக்காக அவர் முத்திரையை உடைக்கிறார். வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது, நான் பார்த்தபோது மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். ஒரு பேல் ஹார்ஸ், அது வந்து மங்கின நிறம் என்று சொல்லுகிறதை காட்டிலும் டெட் கிரீன், ஒரு வெளிரின சவக்கலர், சவக்கலர், அந்த வெளிரின ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். அவனுக்கு மட்டும்தான் பெயர் வச்சாச்சு, அவன் பெயரே டெத், மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது, பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பாங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அவனுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. என்ன செய்கிறானா? வாசிங்க திரும்ப. நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும், பட்டயத்தினாலும், யுத்தத்தினால, because of the war, பட்டயத்தினாலும், பஞ்சத்தினாலும், பஞ்சத்தினாலும், சாவினாலும், வியாதி கொள்ளை நோய், சாவினாலும், பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும், பூமியில் உள்ள டெரரிஸ்டாலும், பூமியின் கார்பாங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அந்த டிஸ்பென்சேஷன்ல பூமியில 1/4, இன்றைக்கு 600 கோடி ஜனம் இருக்கிறது என்று சொன்னால், 150 கோடி ஜனம் இந்த காரியங்களாலே, யுத்தத்தினாலே, பஞ்சத்தினாலே, கொள்ளை நோயினாலே அழிந்து போகக்கூடிய ஒரு பெரிய மரணம் விளையக்கூடிய ஒரு காலம் வருகிறது. இந்த குதிரைகளுடைய குலம்பொலி நம்முடைய காதிலே விழுந்து கொண்டிருக்கிற ஒரு கால கட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேற்று நாம் பார்த்தோம் பிரியமான இயேசு சொன்னார், மத்தேயு 16 அதிகாரத்திலிருந்து, காலங்களை நிதானிக்க உங்களாலே முடியாதா? காலங்களை நிதானிக்க உங்களாலே முடியாதா? இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை எவ்வளவு சமீபமா இருக்கிறது என்று காலங்களை நாம் நிதானிக்கிறோம். இன்றைக்கு 3 முத்திரைகள் உடைக்கிறதை குறித்து பார்த்தோம். நாளைய தினத்திலே, கடைசி நாளிலே, the seventh seal will be broken, ஏழாவது முத்திரையும் உடைக்கப்படும். மீதி உள்ள 3 முத்திரைகள் உடைக்கப்படும் போது என்ன சம்பவிக்கும், இனி என்ன சம்பவிக்க போகிறது என்பதை நான் கடைசியாக சொல்லி முடிக்க வாஞ்சிக்கிறேன். அநேக காரியங்கள் உண்டு பிரியமானவர்களே, நீங்கள் ஒன்று செய்யுங்கள், யார் யாருக்கு போய் அறிவிக்க முடியுமோ அவர்களுக்கு அறிவித்து வாஞ்சியோடு அவர்களை கரம் பிடித்து இழுத்து கொண்டு வாருங்க. கார்ல போய் கூட்டு வாங்க, டெலிபோன் பண்ணி கூப்பிடுங்க, கூடுமானால் வீடுகளில் போய் சந்திங்க, அவங்களுக்கு வாகன வசதியை செய்யுங்க, ஒரு ஊழியத்தை நிறைவேற்றுங்க. ஏழாவது முத்திரை உடைக்க கண்டே என்ற தலைப்பிலே, I see the seventh seal broken.
இன்றைக்கு நான்கு முத்திரைகள் உடைக்கும் போது என்னென்ன கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தினார் என்று பார்த்தோம். பிரியமானவர்களே, மீதி உள்ள மூன்று முத்திரைகளை குறித்து நாளைய தினத்தில் நான் உங்களுக்கு பேசுவேன். அந்த ஏழாவது முத்திரை உடைக்கும் போதுதான் ஏழு எக்காலம் நியாய தீர்ப்பு. அந்த ஏழாவது எக்காலம் ஓதும் போதுதான் ஏழு கோப கலசங்கள் பூமியிலே கொட்டப்படுகிற தேவ கோபாக்கினியினுடைய காலம், கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக நடக்கப் போகிற எல்லா காரியங்களை குறித்து நான் உங்களோடு கூட பேசுவேன். கர்த்தருடைய வருகையை குறித்து நினைக்கும் போதெல்லாம் மூன்று காரியங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். சுருக்கமாக அவைகளை சொல்லி நான் முடிக்கிறேன். பிரியமானவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக என் இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக கடைசி முறையாக எருசலேமுக்கு அவர் பவனியாக வந்திருக்கிறார். நன்றாய் கவனியுங்கள், எருசலேமுக்கு பவனியாக வந்த இயேசு கிறிஸ்துவுக்கு எருசலேம் தேவாலயத்தை சுற்றி காட்டுகிறார்கள். சில பேரை நமக்கு நல்ல ஒரு பெரிய சர்ச் இருக்குமானா நம்முடைய கெஸ்ட் ரிலேட்டிவ்ஸ் அந்த சர்ச்சை கொண்டு காட்டுவோம். சில வேளை இங்க இருக்கிற நல்ல கட்டிடங்களை காட்டுவோம். வள்ளுவர் கோட்டத்தை காட்ட கூட்டு போவோம், தாஜ்மஹாலை காட்ட கூட்டு போவோம், அப்ப இதாவிட ஒரு கோயிலை காட்ட கூட்டு போவோம். அதே போல அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த தேவாலயத்தை சுற்றி காட்டுகிறார்கள். இயேசு சொன்னார் ஒரு தீர்க்க தரிசனம், இந்த தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்படும். யாராவது ஒரு கோயிலுக்கு வந்து நீங்க உங்க கோயிலை காட்டுறீங்க, பாருங்க எங்க கோயில் எவ்வளவு அழகா கட்டியிருக்கோம், எங்க ஜபவடி எவ்வளவு அழகா கட்டியிருக்கிறோம், எவ்வளவு சாண்டிலியர்ஸ் போட்டிருக்கிறோம், எப்படி ஏசி வச்சிருக்கிறோம், எப்படி ஃப்ளோரிங் எல்லாம் போட்டிருக்கோம், யாரோ வந்து நீங்க காட்டுறீங்க. அவர் அப்படியே சுத்தி பார்த்துட்டு, அப்படியா இந்த கோயில் சீக்கிரத்துல இடிக்கப்படும், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்படும்னா அன்னைக்காவது அவனை ஒரு வாரம் கழிச்சு சிலுவையில் அரைஞ்சாங்க. இப்படி சொன்னா நம்ம அன்னைக்கே சிலுவையில் அரைஞ்சிருவோம். என் கோயில் இடிக்கப்படும் சொல்றியாடா, கோபம் வந்துருக்கும். அவர் கூலா சொல்லிட்டாரு, இந்த தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்படும். சுத்தி காட்டினவனுக்கெல்லாம் என்னடா தெரியாதனமா ஏடா கூடமா இவருக்கு போய் இதை சுட்டி காட்டணுமே அப்படின்னு அவன் அப்செட் சொல்லிட்டு அப்படியே அப்படி ஒலிவ மலைக்கு போனாரு. ஒலிவ மலையில போய் உட்கார்றாரு. உட்கார்ந்தன 12 பேரும் அவன் வந்து அப்படியே முன்னால உட்கார்ந்தான். உட்கார்ந்துட்டு கேட்கிற ஆண்டவரே, இப்படி படாருன்னு சொல்லிட்டீர, இது எப்பையா நடக்கும்? 3 கேள்வி கேட்டான். ஆண்டவரே, எருசலேம் தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்படும் என்று சொன்னீரே, அது எப்பொழுது சம்பவிக்கும்? நீர் திரும்ப வருவேன் என்று சொல்லுகிறீரே, அதற்கு அடையாளம் என்ன? எப்படியாக இந்த உலகம் முடிந்து போகும் என்று நாங்கள் நம்புகிறோமே, அதற்கு அடையாளம் என்ன? 3 கேள்விகள். ஒலிவங்களை சொற்பொழிவிலே இந்த ஒலிவத் டிஸ்கோர்ஸ் there were 3 questions. What are the 3 questions? When will the temple of Jerusalem be destroyed? What are the signs before your coming? What are the signs of the end time? பிரியமானவர்களே, மத்தேயு 24-25 அதிகாரங்கள், லூக்கா 21-ஆம் அதிகாரம், இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வருகையை குறித்து இவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு இயேசு சொன்ன பதில், அதில் ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. எருசலேம் தேவாலயம் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இடிக்கப்பட்டு விட்டது. எருசலேம் தேவாலயம் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இடிக்கப்பட்டு விட்டது. 2வது தீர்க்க தரிசனம், இயேசு கிறிஸ்து வருவதற்கான அடையாளம். இயேசு கிறிஸ்து வருவதற்கான அடையாளத்திலே இயேசு 7 முக்கியமான காரியங்களை சொன்னார். 1, கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்புவார்கள். சில ஆண்டுகளுக்கு, சில மாதங்களுக்கு முன்பு, இல்லாட்டால் 1 ஆண்டுக்கு முன்பு என்னுடைய சபையிலே நான் கொடுத்த ஒரு செய்தி எனக்கு நினைவுக்கு வருகிறது. Prophesy against the prophets. எசேக்கியேலை பார்த்து தேவன் சொல்லுவார், தீர்க்க தரிசிகளுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு, தீர்க்க தரிசிகளுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு. கடைசி காலத்தில் உள்ள ஒரு நிகழ்வு, இயேசுவின் நாமத்திலே, அந்நிய நாமத்திலே அல்ல, குறிமேடையிலே அல்ல, இயேசுவின் நாமத்திலே அநேக தங்கள் மனதில் யூகிக்கிறதை, தங்கள் மனதில் தோன்றுகிறதை கள்ள தீர்க்க தரிசனமாக சொல்லுவார்கள். எரேமியாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேசத்திலே திடுக்கிடத்தக்க காரியம் நடந்தது. A shocking thing is taking place in the land. தேசத்திலே திடுக்கிடத்தக்க காரியம் நடக்கிறது. என்னையா அப்படி திடுக்கிடத்தக்க காரியம்? என் வேதம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசிகள், யாவேவுடைய தீர்க்க தரிசிகள், இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்ட தீர்க்க தரிசிகள், தீர்க்க தரிசிகள்
தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள், ஆசாரியர்கள் அவர்களை வைத்து ஆளுகிறார்கள், என் ஜனத்துக்கோ அது பிரியமாயிருக்கிறது. Prophets are prophesying falsely and the priests are reigning with the help of them and it pleases my people. தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள், அவர்களை வைத்து ஆசாரியர்கள் கூட்டங்களை நடத்துகிறார்கள், என் ஜனத்துக்கோ இது மிகவும் பிரியமாக இருக்கிறது. முடிவிலே என்ன செய்வீர்கள்? தீர்க்க தரிசனத்துக்கு நான் விரோதி அல்ல, தீர்க்க தரிசன வரம் எனக்கு உண்டு. இயேசுவின் நாமத்தில் தேவனால் அழைக்கப்பட்ட ஜனத்துக்கு ஆறுதலும் தேர்தலும் புத்தியும் வரத்தக்கதாக தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தேவ ஊழியத்துக்காக தேவ பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்தியாவிலே உலகத்திலே திடுக்கிடத்தக்க காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. வேதம் நிறைவேறுகிறது. கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்புவார்கள். இரண்டாவது, பூமி அதிர்ச்சிகளை குறித்து கேள்விப்படுவோம். சுனாமியை குறித்து கேள்விப்படுகிறோம், பூமி அதிர்ச்சிகளை குறித்து கேள்விப்படுகிறோம். மூன்றாவது, பஞ்சங்களை குறித்து கேள்விப்படுவோம், உலகளாவிய பெரிய பஞ்சங்களை குறித்து கேள்விப்படுவோம். நான்காவது, விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். சபையிலே, கட்சிகளிலே, குடும்பங்களிலே விசுவாச துரோகம், அது மூல பாஷையிலே அப்போஸ்டசி என்று இருக்கும். பிரியமானவர்களே, அப்போஸ்டசி என்று சொன்னால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்டசி என்றால் ஸ்டாண்டிங் இன் அண்ட் ஸ்டாண்டிங் அவுட். உள்ளே இருந்து கொண்டே அதற்கு விரோதமாக, வீட்டில் இருந்து கொண்டே அப்பாவுக்கு விரோதமாக, சபையில் இருந்து கொண்டே போதகருக்கு விரோதமாக, கட்சியில் இருந்து கொண்டே கட்சியின் தலைமைக்கு விரோதமாக, அப்படிப்பட்ட ஒரு காலம் உலகத்தில் இருக்கும். விசுவாச துரோகம், they are not loyal. They are not loyal to their parents. They are not loyal to their officer. They are not loyal to the leader. There won't be any loyalty. விசுவாச துரோகம் முன்பு நேரிடும். உபத்திரவம் பூமியிலே கிறிஸ்தவர்களுக்கு, உண்மை கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான பெர்சிக்யூஷன் இருக்கும். பிரியமானவர்களே, உலகளாவிய சுவிசேஷம் அறிவிக்கப்படும். உலகம் கிறிஸ்தவ மயமாகும் என்றல்ல. இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கும் போது மிக அருமையான ஒரு வார்த்தையை பாஸ்டர் சைமன் சேகர் அவர்கள் சொன்னார்கள், இந்தியர்கள் கிறிஸ்தவர்களாக, இந்திய நாடு கிறிஸ்தவர்கள் உள்ள நாடாக அல்ல, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாடாக மாற வேண்டும் என்றார். உலகளாவிய சுவிசேஷம் மயம் உண்டாகும். உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்களாக மாற மாட்டார். உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் அந்த காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குதிரைகளின் குளம்பொலி காதல துணிக்கலையா? இயேசு வருவதற்கு முன்பாக நான் கடந்த நாட்களிலே சொன்னது போல ரெண்டே ரெண்டு காரியங்கள் தான் நிறைவேற வேண்டும். ஒன்று, இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக அந்தி கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். இரண்டாவதாக, அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பாக சபை எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். பிஃபோர் ஜீசஸ் கிரைஸ்ட் குட் கம், தி ஆன்டி கிரைஸ்ட் மஸ்ட் பீ ரிவீல்ட். பிஃபோர் தி ரெவலேஷன் ஆஃப் தி ஆன்டி கிரைஸ்ட், தி சர்ச் வில் பி ராப்ச்சர்ட். உங்களுடைய அன்புக்காக, பொறுமைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். வாசியுங்க மத்தேயு 24 அதிகாரம் 25 வசனம். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன், ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள், இதோ அறை வீட்டில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து திரும்ப வருவதற்கு முன்பாக ஒரு கூட்டம் இயேசுவை சந்திப்பதற்காக மத்திய ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்படும் என்று வேதத்தின் அடிப்படையில் நாங்கள் நம்புகிறோம். நாளைக்கு வசனங்களை உங்களுக்கு விளக்கி காட்டுகிறேன். நேரமாகிறபடினாலே குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். ரெண்டு பேர் படுத்திருப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். ரெண்டு பேர் இயந்திரம் அழைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். ரெண்டு பேர் வயலிலே வேலை செய்து கொண்டிருப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். எடுத்துக்கொள்ள கைவிடப்படுகிற எங்கே இருப்பார்? பூமியிலே இருப்பார். தூங்குறவர் வீட்டிலே இருப்பார், வயலிலே இருப்பார், எந்திரம் அழைத்துக் கொண்டிருப்பார். கேள்வி என்ன? எடுத்துக்கொள்ளப்படுகிறவர் எங்கே போவார்? எடுத்துக்கொள்ளப்படுகிறவர் எங்கே போவார்?
இதை சொல்லும்போது அங்க உள்ள ஒரு சீஷன் கேட்டான், எங்கே ஆண்டவரே? இதான் நம்ம ராப்சர்னு சொல்றோம். ரெண்டு பேர்ல ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படும், எங்கே எங்கே எடுத்துக்கொள்ளப்படுமா? பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு டிவிஷன் கண்டிப்பாக வரும். எங்கே கர்த்தருடைய பரிசுத்தம் ரெண்டு பேர் படுத்திருந்தாங்க, கணவன் மனைவி ஒரு ஆளை காணும். ரெண்டு பேர் ஊழியம் செய்துகிட்டு இருந்தாங்க, ஒருத்தர் பிரீச் பண்ணிட்டு இருக்காரு, ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஒருத்தர் காணாம போனா எப்படி இருக்கும்? அது பிரீச்சரா டிரான்ஸ்லேட்டரா கேட்காதீங்க. இப்போ ரெண்டு பேர், ஒருத்தர் பாடுறாரு, ஒருத்தர் கிட்டார் வாசிக்கிறாரு, திடீர்னு பாடுறவர் பார்க்கிறாரு, பீட்ஸையே காணும், திருப்பி பார்த்தா கிட்டார் வாசித்தவரை காணும். ரெண்டு பேர் வயலில் வேலை செய்வார்கள், ஊழியர் செய்வார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். அப்படி அவர்கள் கைவிடப்பட்ட பின்பு இந்த உலகத்திலே உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும் என்று வேதத்தின் அடிப்படையில் நாங்கள் முழுமையாய் நம்புகிறோம், பிரசங்கிக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. எங்கே ஐயா திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறீர்கள், எங்கேன்னு சொல்ல மாட்டீரா? நாளைக்கு சொல்றேன் வாங்க. கர்த்தர் நம்ம கைவிட மாட்டார். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து எங்கேயோ அங்கே எடுத்துக்கொள்ளப்படும், பயப்படாதீங்க. இன்னைக்கு ராத்திரி வந்துட்டா என்ன பண்றது? உங்க ஜீவன் எங்கே இருக்கும் அங்கே எடுத்துக்கொள்ளப்படுகிறது. நான் விளக்கி சொல்லுகிறேன். ஒலிவமலையில இயேசுவிடத்தில் கேட்டார்கள், எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படுவதற்கு அடையாளம் என்ன? எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டு விட்டது, உம்முடைய வருகைக்கான அடையாளம் என்ன? நம்முடைய கண்களுக்கு முன்பாக வருகைக்கான அடையாளங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. வெள்ளை குதிரையினுடைய குளம் ஒலி கேட்கிறது, சிவப்பு குதிரையினுடைய குளம் ஒலி கேட்கிறது, கருப்பு குதிரையினுடைய குளம் ஒலி கேட்கிறது. சகோதரனே, சகோதரியே, மங்கிய குதிரையினுடைய குளம் ஒலி கேட்கிறது. உனக்காக உன்னுடைய வாஞ்சையை அறிந்து இவ்வளவு தாகத்தோடு வார்த்தையை கேட்க வந்திருக்கிறாயே என்று அறிந்து என் தேவன் உனக்காக இந்த முத்திரைகளை உடைத்து வந்து பா, இங்கே வந்து பார் என்று இந்த ரகசியங்களை உனக்கு காட்டியிருக்கிறார். இனி காலம் செல்லாது. இதோ ஒரு சத்தம் கேட்கிறது, இனி காலம் செல்ல உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. அந்திகிறிஸ்து வந்துட்டான் சொல்லல, சூரியன் உதயமாவதற்கு முன்பாக சூரிய ஒளி பூமியின் வட்டத்துக்கு வெளியே பரவுவது போல அந்திகிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பாக அவனுடைய ஒளி பூமியிலே பரவிக்கொண்டிருக்கிறது. இந்த அந்திகிறிஸ்துவின் வருகைக்காக, இந்த மேசியாவுடைய வருகைக்காக உலக நாடுகள் காத்து கொண்டிருக்கின்றன. எங்களுக்கு இந்த தேவாலயத்தை கட்டுகிற மேசியா வருவானா என்று யூதர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மேசியாவை வரவேற்பதற்காக பொதுவான கிறிஸ்தவ சபை ஆயத்தமாகி கொண்டிருக்கு, நான் சொல்றேன் நாளைக்கு. ஆனால் ஜெயங்குள்ளுகிற பரிசுத்தவான்கள் இருப்புக்கோர் ஆட்சிக்கு அழைக்கப்பட்ட ஆண் பிள்ளைகள், இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், இவைகளுக்கு தப்பி, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு தப்பி, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படிக்கு விழிப்பாயிருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அன்று சகோதரனே, சகோதரி, இயேசுவை நேசிக்கிறார். இந்த செய்திகளெல்லாம் நாம் கேட்பது அந்த உபத்திரவ காலத்துக்கு, அந்த அந்திகிறிஸ்துவின் ஆட்சிக்கு நாம் கைவிடப்பட்டு போகும்படியாக அல்ல. நேற்று சொன்னது போல, அந்த படத்தில் நான் பார்த்தது போல, பயோசிப் வந்துட்டு அந்த பயோசிப்பை நம்முடைய கையிலே வாங்கி கொண்டு 666 முத்திரையை வாங்கி கொண்டு நாம் நரகத்துக்கு போகும்படியாக அல்ல. என் தேவன் நம்மோடு கூட பேசுவது, இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு கூட்ட ஜனமாகிலும், இந்த சத்தியத்துக்கு செவி சாய்க்கிற ஒரு கூட்ட ஜனமாகிலும் பரலோகத்துக்கு சுதந்திரவாளிகளாக ஆயத்தப்படும்படிக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன்.
உம்முடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ராஜாவுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி மிகுந்த பாரத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் உம்முடைய அபிஷேகத்தில் வல்லமாய் இறங்குவதாக நிரப்பு வேண்டுமே. ஜனத்தோடைய பாரத்தினாலே உம்முடைய தரிசனத்தினாலே உமது ஜனத்தை நிரப்போ 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 நிரப்போ. உம்முடைய வல்லமையால் நிரப்போ, உம்முடைய வரங்களால் நிரப்போ, உம்முடைய கிருபைகளால் நிரப்பு ஐயா, நிரப்பு ஐயா. நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. இந்த சுவிசேஷ பாரத்தோடு இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் சுவிசேஷத்தை தேசம் முழுவதும் அறிக்கை அறிவிக்கும்படி மக்கள் மனதுடைய வல்லமை இறங்கி வருவதற்காக சோதனை ஆசீர்வதியும் ஆண்டவரே. வல்லமை அற்புதங்களை செய்கிற வல்லமை ஒவ்வொரு மேல இறங்கி வருவதற்காக நன்றி ஆசீர்வதியும். எங்க தேசத்தில் இயேசு ராஜாவுடைய ராஜ்யத்தை கட்ட பிசாசுடைய சாம்ராஜ்யத்தை அழிக்க இவர்களை அபிஷேகம் பண்ணும், இவர்களை நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். தாசனுடைய பார குரலை கேட்டவர்கள், உம்முடைய இதயத்தினுடைய பாரத்தை அறிந்தவர்கள் இன்று முதல் உமக்கு சேவை செய்ய ஒப்பு கொடுத்திருக்கிறபடியால் இவர்களை பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருடைய இருதயத்தையும் நீர் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அன்றைக்கு யோபுவின் முகத்தை நீர் பார்த்த தேவன் ஆண்டவரே, இன்றைக்கு உம்மை சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ளுவேன் என்று கர்த்தாவே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு ஆத்மாவிற்குள்ளும் இப்பொழுது உம்முடைய ரட்சிக்கும் வல்லமை இறங்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கட்டும், ஒவ்வொரு ஆத்மாவும் இப்பொழுது ரட்சிப்பினுடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளட்டும். இப்பொழுதே அவர்கள் பிசாசின் பிடியில் இருந்து விடுதலை அடைவார்களாக. இருளின் அதிகாரத்தில் இருந்து இப்பொழுதே விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுதே உங்களுக்கு சாபத்தில் இருந்து விடுதலையை இயேசு கொடுக்கிறார். இப்பொழுது இருளின் அதிகாரத்தில் இருந்து இயேசு உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார். இப்பொழுதே பிசாசின் பிடியில் இருந்து விடுதலையை இயேசுவின் ரத்தத்தினாலே பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு உங்களை அவர் சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இப்பொழுதே சொல்லுங்கள், இயேசுவே நீரே என் தந்தை, நீரே என் பிதா. ஆண்டவரே நீ கொடுத்திருக்கிற அதிகாரத்திற்காக நன்றி. இன்றைக்கு ஒரு விடுதலையோடு, புது சமாதானத்தோடு, அபிஷேகத்தோடு, வல்லமையோடு இப்பொழுது புறப்பட்டு நீங்கள் போகும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையை நீங்கள் உணர்ந்து கொள்ளுவீர்கள். நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு உம்மை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவர்களை தொட்டு இன்று முதல் இவர்களை உம்முடைய பிள்ளையாக நீர் ஏற்றி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுனி ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரி ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. Yeah.
ஆசீர்வதிப்பார் என்று நிச்சயமாய் நம்புகிறோம். உங்களுக்காக ஜெபிக்கிறோம்.